கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாள் உங்கள் முன்பாக தேவ வார்த்தையை கொண்டு வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலாண்டிலே எழுப்புதலும் சீர்திருத்தம் என்ற பகுதியில் நாங்கள் படித்து வருகிறோம். இந்த குறிப்பிட்ட வாரத்தில் பகுத்தறிதல் எழுப்புதலுக்கான பாதுகாப்பு என்ற தலைப்பில் நாங்கள் இந்த வாரம் படித்து வருகிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த பாட புத்தகத்தை நீங்கள் வீட்டில் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முழுமையாக நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் இதை படிப்பது மிகவும் கடினமான காரியம் என்பதனால் நீங்களும் அதை வீட்டில் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தினுடைய மனன வசனத்தை முதலாவதாக பார்ப்போம். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 159-160. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சகலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய அன்பான ஆண்டவரே, இதோ கடைசி காலங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும் பொழுது தேவரீர் நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 24 அதிகாரத்திலே தேவன் கடைசி காலங்களை பற்றி கூறும் பொழுது உங்களை யாரும் வஞ்சித்து விடாதபடி கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக இந்த காலகட்டத்தில் எங்களை வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால் பகுத்தறிவை குறித்து நாங்கள் இன்று பார்க்கின்றோம். எப்படியாக மெய்யான மற்றும் பொய்யான எழுப்புதலை இந்த காலங்களில் நீங்கள் காண முடியும்? அப்போ மெய்யான பொய்யான எழுப்புதல்கள் அங்கே இருக்கின்றபடியினால் இந்த மெய்யான எழுப்புதலை நாங்கள் இனம் கண்டுகொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அப்படியாக நாங்கள் இனம் கண்டுகொள்வதற்காக உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை இந்த பாடத்திலே அவர்கள் தந்திருக்கிறார்கள். என்னவென்றால், ஒரு நபர் எனக்கு புற்றுநோயை தேவன் குணமாக்கினார் என்று சொன்னபடியே அவர் அந்த புகைத்து கொண்டே அந்த காரியத்தை சொன்னார் என்றால் இது உண்மையான குணமாக்குதலா அல்லது பொய்யான குணமாக்குதலா என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் ஒரு குழப்பமான ஒரு காரியமாக எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக இன்று 5 அடையாளங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த 5 அடையாளங்களும் எங்களுக்கு பொய்யான மற்றும் மெய்யான எழுப்புதல் என்றால் என்ன என்று எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. முதலாவதாக ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? இதற்கு வேதாகம் எங்களுக்கு தரக்கூடிய பதில் யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்திலே இருக்கின்றது. ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதே எங்கள் வாழ்க்கை போதாததாக இருக்கின்றது. அவரை அறிவதே மெய்யான நித்திய ஜீவன் என்று வேதாகம் சொல்கின்றது. இந்த நித்திய ஜீவன் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பல்ல, இன்றை ஆரம்பிக்கிறது என்று நாங்கள் வேதாகமத்தை பார்க்கின்றோம். இப்படியாக இருக்கும்போது வேதாகமத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒரு நபர் உண்மையான எழுப்புதலை பெற முடியுமா என்றொரு கேள்வி எழும்புகின்றது. இந்த வேதாகமத்தை கீழ்ப்படியாமல் உண்மையான எழுப்புதலை பெற முடியும் என்று சிலர் கூறினாலும் வேதாகம் எங்களுக்கு என்ன கூறுகின்றது என்று பாருங்கள். 2 திமோத்தேயு 3 அதிகாரம் வசனம் 16-17 வரை. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி இவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கின்றது என்று வேதாகம் சொல்லுகின்றது. சீர்திருத்தத்தை பற்றி நாங்கள் படித்து வருகிறோம். இங்கே வேதாகம் சொல்லுகின்றது, வேதாகம் இல்லாமல் சீர்திருத்தம் சாத்தியம் இல்லை, எழுப்புதல் இல்லாமல் சீர்திருத்தம் சாத்தியம் இல்லை. அப்படி என்றால் எழுப்புதலுக்கு வேதாகமம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதுக்கு கீழ்ப்படிதலும் முக்கியமாக காணப்படுகின்றது. எழுப்புதலுக்கு வேதாகமே எங்களுக்கு பல வசனங்களை தருகின்றது. எழுப்புதல் என்பதை வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உயிர்ப்பித்தல் என்று நீங்கள் வாசிக்கின்றீர்கள். நாங்கள் இறந்தவர்கள் போல இருந்தோம், எங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்பது பாவத்தில் இருந்த எங்களை, கண் தெரியாமல் இருந்த எங்களை அவர் பார்க்க வைத்தார் என்பது போலாகும். மரணத்தில் படுக்கையில் இருந்த எங்களை அவர் எங்களை உயிர்ப்பித்தார் என்பது போலாகும். இதோ சங்கீதத்தில் அநேக வசனங்கள் உண்டு, சிலவற்றை உங்களுக்காக நான் வேகமாக வாசிக்கின்றேன். சங்கீதம் 119 அதிகாரத்திலே 25 வசனம் சொல்லுகின்றது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தேவ வசனத்தினால் நாங்கள் உயிர் பெறுகிறோம்,
அல்லது நாங்கள் விழிப்புணர்வு பெறுகின்றோம் அல்லது எழுச்சி பெறுகிறோம் என்று வேதாகம் சொல்லுகின்றது. இன்னும் 28வது வசனம் சொல்லுகின்றது, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். விழுந்து போயிருக்கக்கூடிய எங்கள் ஆத்மாவை தேவன் எடுத்து நிமித்துவதற்கு இந்த வேதாகம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. 49வது வசனம் சொல்லுகின்றது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். வசனத்தை எங்களுக்கு நினைத்தருளும் என்று வசனத்தை குறித்து மீண்டும் வேதாகம் எங்களுக்கு சொல்கிறது. 50வது வசனம் சொல்லுகின்றது, இதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தேவனுடைய வாக்கு எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று வேதாகம் திட்ட தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் 105வது வசனம், 119வது சங்கீதம், 105வது வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கின்றது. எழுப்புதலுக்கு எவ்வளவு வசனம் முக்கியமோ அந்த எழுப்புதற்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் இந்த வசனம் முக்கியம் என்று வேதாகம் சொல்லுகின்றது. 154வது வசனம் சொல்லுகின்றது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். மீண்டும் அந்த உயிர்ப்பியும் என்ற வார்த்தையை நாங்கள் அங்கு காண்கின்றோம். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எழுப்புதலுக்கு ஆவியானவர் தேவை. அவர் இந்த வசனங்களை எங்களுக்கு தர வேண்டியவராக இருக்கின்றார். இந்த வசனங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியவராக இருக்கின்றார். இந்த ஆவியானவர் எங்களுக்கு எப்படி தேவை என்பதை யோவான் 6:63 வசனம் அழகாக சொல்லுகின்றது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. இந்த வசனங்களே இந்த ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கின்றார். அவரே எங்களுக்கு எழுப்புதலை தருகிறார் என்று வேதாகம் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. இதிலிருந்து நாங்கள் இரண்டு காரியங்களை பார்க்கலாம். ஒன்று வந்து, வேத சாட்சிகளை மறுப்பவர்கள் அல்லது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை மறுப்பவர்கள் உண்மையான எழுப்புதலை சொல்லாமல் பொய்யான எழுப்புதலை எங்களுக்கு தருகிறார்கள். இந்த சுயத்தையும் உலகத்தையும் வெறுக்கக்கூடிய வசனங்களை அல்லது மறுக்கக்கூடிய வசனங்களை வெறுக்கிறவர்கள் அல்லது தள்ளி விடுகிறவர்கள் இந்த வேதாகமத்தை அடிப்படையில் வரக்கூடிய எங்களுடைய உயிர்ப்பித்தலை அவர்கள் மறுக்கிறார்கள். அப்படி என்றால் முதலாவது அடையாளம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், வேதாகமா அல்லது எங்களுடைய வசதியா, எதை நாங்கள் முன்பாக வைக்கின்றோம் என்பது முதலாவது அடையாளமாக இருக்கின்றது. இன்னும் வேதாகமத்திலே எபேசியர் 3:19 வசனத்தை எடுத்தோம் என்றால், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவன் எங்களில் முழுமையாக வர வேண்டும், தேவனுடைய பரிபூர்ணம் எங்களுக்குள் வர வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். இந்த பரிபூர்ணம் எப்படி எங்களுக்குள் வரும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பரிபூர்ணம் வரும் பொழுதுதான் எழுப்புதல் ஏற்படுகின்றது. உண்மையான எழுப்புதல், மெய்யான எழுப்புதல் அப்பொழுது ஏற்படுகின்றது. இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம். 3:3-6 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். தேவனை அறிவதற்கு அவருடைய கற்பனைகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று முதலாம் யோவான் 2:3 எங்களுக்கு சொல்லுகின்றது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. இதோ யோவான் இன்னமும் இந்த கற்பனையை அழுத்தி எங்களுக்கு சொல்லுகின்றார். இதோ 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறதனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் எபேசியர் 3:19 வசனத்துக்கும் 2:5 வசனத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். அங்கே பூரணப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றது, இங்கு எப்படி பூரணப்படலாம் என்று வேதாகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கின்றோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கின்றோம். நாமளே அறிந்து கொள்வதற்கு, நாம் அந்த பூரணப்படுவதற்கு அவருடைய கற்பனைகளுக்குள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 6வது வசனத்தை வாசிக்கின்றேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய கற்பனைகளை பற்றி இங்கே சொல்லுகின்றது. அவருடைய கற்பனைகள் எப்படி ஏற்படுகின்றது என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதனால் ஏற்படுகின்றது.
இது ஒரு சட்டமாக அல்ல, கீழ்ப்படிதலாக எங்களுக்கு வேதாகம் சொல்லித் தருகின்றது. ஒரு உதாரணத்துக்கு வேண்டுமென்றால், 10 கன்னிகளுடைய உவமையை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார். இதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள் என்றும் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள் என்றும் வேதாகம் எங்களுக்கு காட்டுகின்றது. எப்படி என்றால், இவர்கள் பரிசுத்தாவியை முழுமையாக வைத்திருந்தார்கள், அதனாலே தான் அவர்களிடம் எண்ணெய் அவர்கள் போதுமான அளவு வைத்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். குறித்த காலம் மட்டும் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் முழுமையான கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். பகுதி நேர கிறிஸ்தவர்களாக இல்லாமல் முழுமையாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த 5 கன்னிகைகளும் தேவனுடன் பரலோகம் சென்றார்கள் என்று வேதாகமத்தில் எங்களுக்கு உவமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 25:12. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதத்தை முழுமையாக அறிந்திருப்பதும் அந்த வேதத்தினுடைய கற்பனைகளை முழுமையாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் கீழ்ப்படிதலின் நிமித்தம் அந்த 10 கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளே புத்தி உள்ள அந்த 5 கன்னிகளை கூப்பிடப்படுகிறார்கள். அப்படி என்றால் இரண்டாவது எங்களுடைய அடையாளம் என்னவென்றால், கற்பனைகளை கடைப்பிடிக்கின்றோமா அல்லது அவற்றை அவமாக்குகின்றோமா என்பதே ஆகும். முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது, வேதத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோமா அல்லது அதை பின்பற்றாமல் இருக்கின்றோமா, அதை தள்ளிவிடுகிறோமா என்று பார்த்தோம். இரண்டாவது காரியம் சொல்கின்றது, கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகின்றோமா அல்லது அவற்றை அவமாக்குகின்றோமா என்பது இரண்டாவது அடையாளமாக இருக்கின்றது. இப்பொழுது உங்கள் வேதாகமத்தை மாக்கு எழுதிய சுவிசேஷம் 7:5-9 திருப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதப்பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். அதை ஏன், எதற்கு என்று நாங்கள் என்றுமே கேட்பதில்லை. அதை குறித்து நாங்கள் அவற்றுக்காக போராடுகின்றோம், அதை காட்டுவதற்காக நாங்கள் பாடுபடுகின்றோம். ஆனால் ஏன் அதை நாங்கள் செய்கின்றோம் என்று நாங்கள் கேட்பதில்லை. வேதாகமம் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆராயாமல் அதை குறித்து சிந்திக்காமல் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை. வேதாகமம் சொல்லுகின்றது, என்னுடைய வேதாகத்தை நீங்கள் ஆழ்ந்து படியுங்கள், அங்குமங்குமாக தேடி நீங்கள் படியுங்கள், என்னுடைய தீர்க்க தரிசனங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன், புத்தி உள்ளவன் அறிந்து கொள்வான் என்று வேதாகம் எங்களுக்கு திரும்ப திரும்ப பகுத்தறிவைத்தான் சொல்லுகின்றதே அன்றி மூட நம்பிக்கையை சொல்வதில்லை. ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டியது, உண்மையான எழுப்புதலில் நிச்சயமாக மூட நம்பிக்கை இருக்காது, பகுத்தறிவு தான் எங்களுக்கு தரப்படுகின்றது. அடையாளம் மதமா அல்லது வேதமா என்பதே உண்மையான காரியமாக இருக்கின்றது. எங்களுடைய எழுப்புதலுக்கு நிச்சயமாகவே வேதவாசி வசனங்கள் தேவை, எழுப்புதலுக்கு நிச்சயமாகவே கற்பனைகள் தேவை, எழுப்புதலுக்கு நிச்சயமாகவே சடங்காச்சாரங்கள் இல்லாத பகுத்தறிவு தேவை என்று இந்த 3 அடையாளங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உலகத்திலேயே மிகப்பெரும் அற்புதம் எது தெரியுமா? தேவன் கடலை இரண்டாக பிரித்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடும், முடவனை நடக்க வைத்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடும், பிறவி குருடன் பார்த்தார் என்று சொல்லக்கூடும், தேவனுடைய அங்கியை தொட்ட மனுஷி குணமடைந்தார் என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதுதான். இதற்கு உதாரணமாக நீங்கள் லூக்கா 24:10 பார்த்தீர்கள் என்றால், இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவான்களும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இங்கே பார்த்தீர்கள் என்றால், ஒரு பெண்ணை குறித்து மரியாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை குறித்து இந்த வேதாகம் சொல்லுகின்றது.
வேதாகமத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாக மாற்றினார் என்று நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக மாற்றப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தேவனுக்கு பின் சென்றார், கடைசி வரையும் பின் சென்றார், தேவனுடைய உயிர்ப்பு வரையும் அவர் பின் சென்றார் என்று நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். தேவனுக்கு சீசராக இருந்தார்கள் எத்தனையோ பெண்கள் என்று நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அவர்கள் கண்ட அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தேவன் எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார்? இதற்கு பதிலை நாங்கள் சொல்வதன் விட இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19:10 இப்படியாக சொல்லுகின்றது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இதை சொன்னது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாயிலால் சொல்லி இருக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து வந்தது அற்புதங்கள் செய்வதற்காக அல்ல, அவர்கள் இழந்து போன எங்களை மீட்டெடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக இந்த அற்புதங்கள் இருந்தது. இவர்தான் தேவகுமாரன் என்று பறைசாற்றுவதற்காக இந்த அற்புதங்கள் நடந்தன. அவர் மக்களிடம் அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காக இந்த அற்புதங்களை பாவித்தாரே என்று, அவர் உலகத்துக்கு வந்ததே அற்புதத்துக்காக என்று அநேகர் நினைப்பது போல இல்லை, அவர் எங்களை மீட்டுக் கொள்ளவே இந்த உலகத்துக்கு வந்தார். இன்று அநேக சபைகளிலே அற்புதங்களினால் சபைகளை நடத்துகின்றார்கள், அற்புதங்களை சொல்லி சொல்லி சபைகளை நடத்துகின்றார்கள். நீங்கள் இயேசுவை நம்பினால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள், உங்கள் வர்த்தங்கள் சுகமாகும், இப்படியாகும் அப்படியாகும் என்று சொல்லுகின்றார்கள். இவை எல்லா காரியங்களுமே கிறிஸ்துக்கள் அன்பான பிள்ளைகளே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்துகின்றார். ஆனாலும் அது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்மையானது அல்ல. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 தெசலோனிக்கர் 2:9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு சபைக்குள் செல்லும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது அங்கே அற்புதம் நடக்கின்றதா என்பதல்ல, அங்கு சத்தியம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம். அற்புதம் செய்வது தேவன் மாத்திரமல்ல, இதோ இந்த வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகின்றது, அந்த அக்கிரமக்காரன் பொய்யான அற்புதங்களோடும் உங்களிடம் வரக்கூடும். எழுப்புதலுக்கு அற்புதம் மட்டுமே அடையாளம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 வாசிக்கின்றேன். கெட்டு போறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். மீண்டும் அந்த பகுதியை நான் வாசிக்கின்றேன். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை, வேதாகமத்தின் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அப்படியாக அவர்கள் வேதாகமத்தை மறுதளித்து போகும் பொழுது இந்த அற்புதங்கள் அவர்களுக்கு அகோரமாக முடிகின்றது. ஆகையால் 11 ஆகையால் சத்தியத்தை விசுவசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும் யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள். எழுப்புதலில் அற்புதங்கள் மட்டுமல்ல சத்தியம்தான் முக்கியமாக இருக்கின்றது. 12 அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே நாங்கள் உண்மையையா பொய்யையா நாங்கள் விசுவாசிக்க ஆசைப்படுகின்றோம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து இன்னும் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்துதல் 19:20. சொல்கின்றது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரைத்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கல்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்குதர்சனையும் கூட பிடிக்கப்பட்டார்கள். இருவரும் கந்தகம் அருகிற அக்னியிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இப்படியாக அவர்கள் தவறான காரியங்களை எங்களுக்கு சொல்லி, தவறான சத்தியங்களை சொல்லி, பொய்யான அற்புதங்களால் உங்களை இழுத்தால் நீங்கள் அவர்களிடம் செல்லாதீர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சத்தியம் உண்மையான சத்தியமா என்பதை சோதித்து பாருங்கள். யார் சொன்ன சத்தியமா இருந்தாலும் நீங்கள் அதை சோதித்து பார்க்கத்தக்கதாக வேதாகமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை சோதித்தறியுங்கள். அப்படியாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய 4வது அடையாளம் என்னவென்றால், அற்புதங்களா அல்லது கீழ்ப்படிதலா? அற்புதங்களை பார்க்கின்றோமா அல்லது சத்தியத்தை பார்க்கின்றோமா? தேவனுடைய ஆவியின் வரங்களை குறித்து கடைசியாக நாங்கள் பார்ப்போம்.
தேவன் ஆவியின் வரங்களை அவருடைய விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கின்றார் என்று வேதாகமத்தில் படிக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக அநேக நபர்கள் என்னிடம் கேட்கக்கூடிய காரியம், ஆவியின் வரங்களை பெற்று விட்டீர்களா, ஆவியின் வரங்களை பெற்று விட்டீர்களா என்பதாகும். இப்படியாக அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நான் திகைத்திருக்கின்றேன். அப்படி என்றால் இந்த ஆவியின் வரங்கள் என்ன, இவை எழுப்புதலுக்கு ஒரு அடையாளமா என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். தேவன் ஆவியின் வரங்களை கொடுப்பதன் நோக்கம் என்ன? எங்கள் எல்லோரிடமும் தாளந்து தரப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அதை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அப்படியாக இருக்கும்போது இந்த தாளந்துகளை, இந்த ஆவியின் வரங்களை தேவன் எதற்காக எங்களுக்கு தருகிறார்? ரோமர் புத்தகம் 12:4-8. ரோமர் 12:4-8. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கின்றோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுடையவர்களான படியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்வதிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். திருச்சபையில் போதகர் மட்டுமே இந்த அற்புதமான காரியங்களை பெறுவதில்லை, ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்களுக்குரிய கனிகளை பெறுகின்றார்கள். இதன் நோக்கம் திருச்சபையை ஒரு முழுமையான ஒரு கட்டிடமாக, ஒரு முழுமையான திருச்சபையாக, ஒரு முழுமையான மனவாட்டியாக உருவாக்குவதற்காக தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த கனிகளை கொடுத்திருக்கின்றார். அப்படியாக தேவன் தரத்திருக்கக்கூடிய இந்த வரங்களை பெறக்கூடிய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும்? கலாத்தியர் 5:16 எங்களுக்கு சொல்லுகின்றது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். தேவன் எங்களுக்கு ஆவியின் வரங்களை தந்திருக்கின்றார், அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு. ஆவியின் வரங்களை தந்திருக்கிறார் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு. இன்னும் கனிகள் எவை என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஆவியின் கனியோ கலாத்தியர் 5:22-23 உங்களிடம் வாசிக்கின்றேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். என்னிடம் அவர்கள் கேட்ட பொழுது ஆவியின் வரங்களை குறித்து அவர்களிடம் கேட்டார்கள். அந்நிய பாசை பேசுவாயா என்று கேட்டார்கள். அந்நிய பாசை பேசாதவன் ஆவியை பெறாதவன் என்று சொன்னார்கள். இதோ இந்த கனிகளை பார்க்கும் பொழுது அந்நிய பாசை பேசித்தான் இந்த கனிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று எந்த கட்டாயமும் உங்களுக்கு இல்லை. தேவன் அப்படியாக எல்லோருக்கும் அந்நிய பாசை பேசுவதற்காக அவர் கொடுக்கவில்லை, ஒவ்வொரு அங்கங்களுக்கும் உரிய காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் பாருங்கள், 23 சொல்கின்றது, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்ற வேதாகம் எங்களுக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, வரங்களை பெறுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த வரங்களின் மூலமாக நாங்கள் கனிகள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களால் பெறக்கூடிய வரங்கள் உங்களுடைய சொந்த சுய தேவைகளுக்காக பயன்படாமல் அவை கனி கொடுக்கக்கூடிய வரங்களாக மாறப்பட வேண்டும். இந்த கனி கொடுக்கக்கூடிய வரங்களாக மாறாவிட்டால் அந்த மரங்கள் வெட்டப்பட்டு அக்னியிலே எரியப்படும் என்ற வேதாகம் சொல்கின்றது. அப்படியாக இருக்கின்ற காரியத்தினாலே நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய வரங்கள் கனிகள் கொடுக்கத்தக்கதாக, தேவனுக்கு கனிகள் கொடுக்கத்தக்கதாக அவற்றை மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவுக்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்றால் இந்த 5வது காரியம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், வரங்கள் மட்டுமா அல்லது கனிகளுமா என்பதே ஆகும். வரங்களை மட்டும் பெறக்கூடிய நாங்கள் கனிகளை கொடாமல் இருப்பது எப்படி என்று வேதாகம் எங்களை கேட்கின்றது. சரி, உண்மையான எழுப்புதல் என்றால் நாங்கள் இன்று படித்த காரியத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் என்று நாங்கள் பார்ப்போம். வேதாகமத்தை அடிப்படையான கொண்ட வாழ்க்கை, வேதாகமத்தை அடிப்படையாக கொண்ட எழுப்புதலே உண்மையான எழுப்புதலாகும். வேதாகமத்தின் இருக்கக்கூடிய காரியங்கள் எங்கள் வசதிக்கு தடையாக இருக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு அது தடையாக இருக்கும் போது அந்த பகுதியை மட்டும் நான் தள்ளிவிடுகிறேன் என்றால் அது உண்மையான எழுப்புதலாக இருக்க முடியாது. முதலாவது காரியம், வேதாகமத்தை அடிப்படையான எழுப்புதலா, கை கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய எழுப்புதலாக இருக்கின்றதா அல்லது கற்பனைகளை தள்ளிவிடக்கூடிய எழுப்புதலாக இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். மூன்றாவது காரியம்,
மதத்திற்கும் சடங்குகளுக்கும் மேலாக சத்தியம் இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சத்தியம் பெருசா அல்லது என்னுடைய சடங்காச்சாரம் பெருசா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடியதே உண்மையான எழுப்புதலாக இருக்க முடியும். அப்படி என்றால் அற்புதங்களா அல்லது சத்தியத்தை காணும் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்களா? பரிசுத்தாவி உங்கள் இதயத்தில் பேசி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதா அல்லது அற்புதங்களா? எது உங்களுக்கு எழுப்புதலை கொடுக்கின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவியின் வரங்கள் மட்டுமல்ல, அதன் கனிகளும் உண்மையான எழுப்புதலை எங்களுக்கு தர வேண்டும். கனிகள் தராத வரங்கள் வீணா போன மரங்களாக மாறுகின்றன. பொய்யானது மெய்யானதுக்கு எதிரானதாக இருக்கின்றது. வெளிச்சத்தை கண்டவுடன் இருள் ஓடி போகின்றது என்று நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். நீங்கள் ஒரு திருச்சபைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கத்தை நீங்கள் கைக்கொள்வதாக இருந்தாலும் சரி, உண்மையான எழுப்புதலை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் அவற்றை சோதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துக்கள் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களிடம் யாராவது போதிக்கிறார்களா என்றால், நாடாக இருந்தாலும், ஒரு போதகராக இருந்தாலும், ஒரு திருச்சபையாக இருந்தாலும், நீங்கள் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து பகுத்தறிய வேண்டும் என்பதே தேவனுடைய ஆவலாக இருக்கின்றது. அநேகர் சொல்வது போல அல்லது அநேக மதங்களைப் போல தேவனுடைய சபை மூட நம்பிக்கையை திணிக்கக்கூடிய ஒரு சபையாக நிச்சயமாகவே இல்லை. பரலோகத்தில் இருந்தக்கூடிய தேவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை சத்தியங்களும் உங்களுடைய பகுத்தறியக்கூடிய எண்ணங்களுக்குள்ளே இருக்கின்றது. ஆதியாகமத்தில் எழுதியிருக்கக்கூடிய காரியத்திலிருந்து வெளிப்படத்தில் இருக்கக்கூடிய காரியம் வரை நீங்கள் அவற்றை சோதித்து பார்க்கக்கூடிய காரியங்களாகவே உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த இரண்டு வகையான எழுப்புதல் உள்ளது, உண்மையான எழுப்புதல், பொய்யான எழுப்புதல். இதில் எவற்றை நீங்கள் தேர்ந்து கொள்வீர்கள் என்று உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவன் உங்களை வழிநடத்தும்படியாகவும், பரிசுத்த ஆவி தந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்தமான வேதாகமத்தின் மூலம் நீங்கள் அவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார பாடங்களை படித்து அநேக பயனடையுமாறு உங்களை அழைக்கின்றேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தராகிய நல்ல ஆண்டவரே, இதோ இன்னும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து இந்த வேத பாடங்களை படிப்பதற்கு கிருபை தந்தீர். எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் எது உண்மையான மெய்யான எழுப்புதல் என்பதையும். இதோ உலகில் அநேக பொய்யான எழுப்புதல்கள் உண்டென்றதும் நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான உண்மையானவரே. உண்மையான எழுப்புதலை கண்டறியவும், அதில் உண்மையாக நாங்கள் எழுப்புதல் அடையவும் எங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். கடைசி காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்படாமல் தேவனுக்காய் நிலைத்து நிற்கத்தக்கதாகவும், இதோ அவர் மீண்டும் வானமண்டலங்களில் வரும் பொழுது அவருடன் நாங்கள் சந்தோஷமாக பறந்து சென்று சதா காலங்களிலும் ஆட்சி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இதோ இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.